நல்ல ஆண்டவரே அன்புள்ள ஆண்டவரே இந்த வீடியோ செய்திக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா உம்மை துதிக்கிறோம். உம்முடைய கண்களை இரக்கம் கிடைப்பதாக, உம்முடைய கண்களை கிருபை கிடைப்பதாக. இயேசு ரத்தம், இயேசு ரத்தம், இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே எங்கள் யாவருக்கும், பேசுகிற அடிமைக்கும், கேட்கிற யாவருக்கும் உம்முடைய கண்களை தயவு கிடைக்க பார்த்து பணிந்து கொள்கிறோம். கிருபையாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஸ்தோத்திரம் கர்த்தருக்கு, ஸ்தோத்திரம் கர்த்தருக்கு. மிகவும் பிரியமானவர்களே, மறுபடியும் இந்த வீடியோ செய்தி மூலம் கர்த்தருடைய வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள கிருபளித்த கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வைப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பிரியமானவர்களே. இந்த நாட்களிலும் ஸ்தோத்திரம் சங்கீதம் 6 ஸ்தோத்திரம் 3 அங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறார், என் ஆத்மா மிகவும் வியாகுலப்படுகிறது, கர்த்தாவே எதுவரைக்கும் இறங்காதிருப்பீர் என்று அவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இந்த நாட்களிலும் ஸ்தோத்திரம். நம்முடைய ஆத்மா பிழைக்க வேண்டும் என்று சொன்னால் ஸ்தோத்திரம், நாம் இந்த காலகட்டத்திலே மிகவும் வியாகுலப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம், வியாகுலம் என்பது ஸ்தோத்திரம் அதாவது கவலை, பாரங்கள், ஸ்தோத்திரம் பிரச்சனைகள், பலவிதமான காரியங்களை ஸ்தோத்திரம் கொண்டது தான் வியாகுலம். ஸ்தோத்திரம் உள்ளத்தின் ஆழத்திலே ஆத்மாவிலே ஒரு வியாகுலப்படுகிறது. பிரியமானவர்களே, நமக்கு இந்த ஸ்தோத்திரம் ஆராதனை முடக்கம் ஆகிய சில வாரங்கள் மேலே ஆகிவிட்டது. ஆனாலும் கூட நமக்கு எப்போது இன்னும் சீக்கிரம் ஆண்டவர் அதை சரி பண்ண போகிறார், நமக்கு தரப்போகிறார் என்று சொல்லி ஒரு கேள்விக்குறியான ஒரு நிலைமையில் இருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த நாட்களிலும் இந்த காரியங்கள் ஸ்தோத்திரம் ஒரு நம்ப முடியாத காரியமும், அதாவது நடக்க கூடாத ஒரு காரியமும் ஆக இருக்கிற ஸ்தோத்திரம். ஆராதனை முடக்கம் என்பது நம்ப முடியாததும், அல்லது ஸ்தோத்திரம் நடக்காத ஒரு அரிதான, அல்லது ஸ்தோத்திரம் நாம இப்படி நினைவுகள் கூட யோசனை பண்ணாத ஒரு காரியம் நடந்தேறி இருக்கிற ஸ்தோத்திரம். உலகத்தில் வியாதிகள் சோதரம், பூமி அதிர்ச்சிகள், கடல் கொந்தளிப்புகள், இயற்கைகள் மாற்றங்கள், என்ன பூமியில நடந்தாலும் பாருங்கள், ஆராதனை தடை என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு காரியமாய் இருக்கிற ஸ்தோத்திரம். இது ஒரு எதிர்பாராத ஒரு சம்பவமும், மற்றும் ஸ்தோத்திரம் உலகத்துல எந்த சக்தியால தடுக்க முடியாத ஒரு காரியமும் என்பதை ஸ்தோத்திரம் நினைவு கொள்ள வேண்டும். நான் இதை சில வீடுகளை பேசியிருக்கிறேன். பிரியமானவர்களே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் பாருங்க, இந்த நாட்களிலே தேவ சமூகம் பாழாய் கிடக்கிற ஸ்தோத்திரம். அதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது வித்தியாசம், ஒரு பலவிதமான சிந்தனைகள் உண்டாகிற ஸ்தோத்திரம். இப்படி பலவிதமான சிந்தனைகளும், குழப்பங்களும், வியாகனும், வேதனைகளும், பல காரியங்கள் ஸ்தோத்திரம் பாருங்கள், இருதயத்திலே பலவிதமான ஸ்தோத்திரம். எப்போது ஸ்தோத்திரம் நமக்கு ஆண்டவர் கிருபை செய்ய போகிறார், ஸ்தோத்திரம் என்ன நோக்கத்தில் இருக்கிறார், அவர் என்ன திட்டத்தில் இருக்கிறார், அவர் என்ன முடிவு பண்ண போகிறார், சோத்திரம் இதெல்லாம் சொல்லி அடிக்கடி சோத்திரம் பிரியமானவர்களே சிந்திக்கக்கூடிய காரியமாக இருக்கிறது. சங்கீதக்காரன் பாருங்கள், அவருக்கு இருந்த சோத்திரம் வேற ஸ்தோத்திரம். அங்கே ஒன்றாவது சேர்ந்த கர்த்தாவே, உம்முடைய கோபத்திலே என்னை கடிந்து கொள்ளாதே, உம்முடைய உக்கரத்திலே என்னை தண்டியாதே. ஸ்தோத்திரம், அதாவது தேவனுடைய ஒரு கோபம் ஸ்தோத்திரம் தாவீது மேலே அங்கே உண்டாயிருக்கும் போது ஸ்தோத்திரம், அவருக்கு என்ன காரணத்தினால ஸ்தோத்திரம் என்று சொல்லி நமக்கு அதில் தெளிவாக தெரியவில்லை. ஆனால் ஏதோ மொத்தத்தில் ஆத்மா ரொம்பவும் விகாரப்படக்கூடிய அளவுக்கு, விகாரப்படக்கூடிய அளவுக்கு ஒரு சம்பவம் இருக்கு நடந்திருக்கு. இந்த நாட்களில் நமக்கு ஸ்தோத்திரம் நம்முடைய தனிப்பட்ட முறையில் எத்தனையோ வியாகுலப்படக்கூடிய பலவிதமான காரியங்கள் நடக்கலாம். ஸ்தோத்திரம் நம்ம குடும்பங்களிலே சோதரம், மற்ற சோதரம் உறவினர் சொந்தம் வந்தோம், பல காரியங்களிலே பலவிதமான காரியங்கள் நமக்கு நடக்கலாம். ஆனால் ஒன்று, இது வந்து தெய்வ சம்பந்தப்பட்ட காரியம் ஸ்தோத்திரம். ஆராதனை முடக்கம் என்பது வானத்தையும் பூமியை உண்டாக்குன தெய்வத்தை ஆராதிக்க முடியாதபடி முடக்கி கிடக்கக்கூடிய ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம். இதை நாம் மிகவும் சிந்திக்க வேண்டும். ஆண்டவருக்கு சோதரம் ஆலோசிக்க வேண்டும். பிரியமானவர்களே, கவலைப்பட வேண்டும், பாரப்பட வேண்டும். பிரியமானவர்களே, இந்த ஆராதனை காரியம் எப்படிப்பட்டது என்பதை சோதரம் கர்த்தர் அடியன் கிட்டத்தட்ட சுமார் 29 வருடங்களுக்கு முன்னாடி ரட்சிக்கப்படும் போது என் தேவனாகிய கர்த்தர் இதையெல்லாம், இந்த ஆராதனை ஸ்தோத்திரம்
தேவ ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் அனைதரும் சபையில சேர்த்தார். அப்ப சபையில சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்கிற அந்த ஆராதனை ஒழுங்கு முறைகள் எப்படிப்பட்டதெல்லாம் என்பதை வேத வசனங்கள் எனக்கு அதிகம் தெரியாது. ஸ்தோத்திரம். இந்த 29 வருடங்களில் ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்களிலே வேத அறிவு ஞானங்கள்லாம் இன்றைக்கு கிடையாது. ஸ்தோத்திரம். இன்றைக்கும் ஏதோ கருத்து கருவியினால கொஞ்சம் தந்திருக்கிறார். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட காலகட்டத்திலே இந்த சபை கூடி தேவனை ஆராதிக்கிற ஒரு தேவ சமூகம் எப்படிப்பட்டது என்பதை கர்த்தர் வந்து விளங்கி தந்த பகுதி. இன்றைக்கும் அது அப்படியே நினைவில் இருந்து கொண்டிருக்கு. பிரியமானவர்களே, பிரியமானவர்களே, என்னுடைய வாழ்க்கையில நான் வந்து ஒரு இன்ஜினை போல வாழ்க்கையை ஓடிக்கொண்டிருந்த ஒரு நாள் போல ரெஸ்ட் இருக்கா. ஸ்தோத்திரம். சில வேலையில யோசிப்பேன், நமக்கு வந்து ஒரு ஃப்ரீயா ஒரு சுதந்திரமா இருக்க முடியலையே என்றெல்லாம் சொல்லி யோசிப்பேன். ஏனென்றால் அந்த தொழிலுடைய அல்லது கடன் பாரம் அல்லது தொழிலுடைய நெருக்கங்கள் பல காரியங்கள் கொஞ்சம் கூட என்ன ரெஸ்ட் எடுக்க விடாது. ஸ்தோத்திரம். எப்போது தொழிலை சிந்தித்து கொண்டு வேலை செய்து கொண்டு ஸ்தோத்திரம் போய்கொண்டே தான் இருக்கும். ஸ்தோத்திரம். நான் கூட ரெஸ்ட் இருக்காது. அந்த காலகட்டத்தில் ஸ்தோத்திரம் அடியனை கர்த்தர் ரட்சித்தார். நான் ரட்சிக்கப்பட்டதுக்கு பிறகும் கூட என்னால் என்ன செய்ய முடியவில்லை, சபைக்கு போக முடியவில்லை, தேவ சமூகத்தில் போக முடியவில்லை. அதனால் வந்து ஸ்தோத்திரம் வந்து ஏன்னா கடன் பாருங்கள் அந்த ஞாயிற்றுக்கிழமை தான் என்ன செய்கிறது, அதிகப்படியான வருமானம். லீவ் போட்டு வீட்டில் இருப்பார்கள். பாருங்கள், ஒரு மினி வேனில் டோர் டெல்லி ஆவார். ஸ்தோத்திரம். பாருங்கள், அன்றைக்கு வீடுகளில் நிறைய இருப்பார்கள். அதிகப்படியான வருமானமும் அதிகப்படியான வசூல் வர வேண்டிய காலகட்டம். பாருங்கள், அன்னைக்கு ஸ்தோத்திரம் வருகிற அந்த வருமானத்தை கொண்டு கடன் அடைக்கவும் இப்படிப்பட்ட நல்ல முகாந்திரத்துக்குரிய அந்த ஞாயிற்றுக்கிழமை. ஸ்தோத்திரம். அப்போ வந்து ஒரு பக்கம் ஆராதனை போனோம், ரட்சிக்கப்பட்டோம், பயங்கர வேதனை பாரம்பு இருக்கிறது. ஆனால் இன்னொரு பக்கம் பார்க்கும்போது ஸ்தோத்திரம், நம்முடைய நிலைமையை பார்த்து முடியாத ஒரு நிலைமை. இப்படிப்பட்ட நேரத்தில் ஸ்தோத்திரம், எனக்கு மனதில் ஒரு துக்கம், வேதனை பயங்கரமாக இருந்து கொண்டு இருந்தது. தேவ சமூகத்துக்கு நம்ம போக முடியாத நிலைமையாக இருக்கணும்னு சொல்லி அப்படியாக வேனிலே கடந்து போய் கொண்டு இருக்கும்போது, வியாபாரத்துக்கு போய் கொண்டு இருக்கும்போது, ஒரு குறிப்பிட்ட இடத்துல போகும்போது ஸ்தோத்திரம், என்னிடத்தில் இருதயத்தில் சில கேள்விகள் எழும்பியது. ஸ்தோத்திரம். எப்படிப்பட்ட கேள்விகள் என்று சொன்னால், ஆண்டவரிடத்தில் கேட்டேன், ஆண்டவரே, இந்த உலகத்திலே பெரிய பெரிய கோடீஸ்வரர்களுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுத்தது யார்? நீங்கள் அல்லவா? ஸ்தோத்திரம். பெரிய பெரிய ஸ்தோத்திரம் சேட்டுமார்களுக்கும் வேற மற்றபடி இந்த உலகத்தில் எத்தனையோ பெரிய பெரிய மனிதர்கள் இதெல்லாம் வந்து தொழில்துறைகளை எங்களை கொடுத்தவர் நீர் அல்லவா? ஸ்தோத்திரம். பெரிய பெரிய நிறுவனங்களை கொடுத்தவர் நீர் அல்லவா? அப்போ இந்த உலகத்திலே மனிதனுக்கு எல்லா ஐஸ்வர்யமும் உலகத்தின் நன்மைகளும் கொடுத்தவர் நீர். அவர்கள் ஒருவேளை அவர் ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம், உம் அறியாமல் அவர்களாக இருக்கலாம். ஏன்னா பூமியும் அது நிறைவு கர்த்தருடைய. சில நினைக்காங்க அந்த அவங்க வழிபடுகிற அந்த தேவர்கள் கொடுத்தார்கள் என்று. பிரியமானவர்களே, அப்படி அல்ல. ஸ்தோத்திரம். அவர்கள் கொடுத்தார்கள் என்பதற்கு வேதத்தில் ஆதாரம் கிடையாது. ஸ்தோத்திரம். ஆனால் எல்லாவற்றையும் கர்த்தர் தான் கொடுத்தார் என்பதற்கு வேதத்தில் ஆதாரம் இருக்கு. சரி, இப்போது பாருங்கள், என்னுடைய இருதயத்தில் எழும்பின கேள்விகள் எல்லாம் ஸ்தோத்திரம், பல விதமான கேள்விகள். இப்படியெல்லாம் உலகத்தில் மனிதர்களுக்கு எவ்வளோ நீர் நன்மை செஞ்சுருக்கிறீர்? ஸ்தோத்திரம். நான் அந்த இடத்துல திருப்பி ஒரு கேள்வி கேட்டேன், இவ்வளோக்குள்ளே நீ அப்புறம் அண்டா நல்ல ஃப்ரீ டைம் கொடுத்துருக்கிறீர்கள். அவங்க நல்ல சுதந்திரமாக டூர் போகிறோமோ, ஒரு வாரம் 10 நாள் 15 நாள் டூர் போகிறோமோ, வெளிநாடுகளுக்கு சுத்தமோ, இப்படியெல்லாம் நல்ல ஃப்ரீ டைம்லாம் நல்லா கொடுத்துருக்குறீங்க. சோத்திரம். குறிப்பிட்ட நேரம் வேலை செஞ்சுட்டு மற்ற நேரங்களில் நல்லா ஓய்வாக இருக்க முடியாத நல்ல ஃப்ரீ டைம்லாம் கொடுத்துருக்கீங்க. இவ்வளவு சலமான காரியத்தெல்லாம் கொடுத்தது யார்? நீங்கள் தான் அது கொடுத்தது. சோத்திரம். அப்போ வந்து நான் கேட்டது ஆண்டவர் ஒரே கேள்வி தான். ஸ்தோத்திரம். என்ன கேள்வி என்று சொன்னால், ஸ்தோத்திரம், ஆண்டவரே, இவ்வளவுக்குள்ளே அவர்களுக்கெல்லாம் அந்த பூமியில் ஃப்ரீ சுதந்திரம் எல்லாம் நன்மை ஐஸ்வர்யத்தெல்லாம் நீ கொடுத்து வச்சிருக்கிற அல்லவா? ஸ்தோத்திரம். ஆனால் ஒரு வினாடியாவது உமாவை நினைச்சு பார்த்தானா என்று கேட்டேன். ஸ்தோத்திரம். ஒரே கேள்வி தான் கேட்டேன். ஒரு வினாடியாவது இதையெல்லாம் தந்த தேவன் யார், அது யாரா இருக்கும், அந்த மெய் தெய்வன் யார் என்று சொல்லி அவன் ஒரு நாளாவது நினைச்சு பார்த்தானா? ஒரு மணி அல்லது ஒரு நிமிஷம் ஒரு நொடியாவது அவன் நினைச்சு பார்த்தானா? நினைச்சு பார்த்து. அப்ப நினைத்து பார்க்காத ஒரு மனுஷனுக்கு நீர் இப்படி நன்மை செய்திருக்கிறீர் என்று சொன்னால், உமக்காக நான் வாழணும்னு சொல்லி ஒப்பு கொடுத்து எனக்கு ஞாயிற்றுக்கிழமை விடுதலை இல்லாதபடி நான் தொழிலுக்கு போகிறேனே என்று சொல்லி பாருங்கள், மன ஒட்டஞ்சி இருதயத்திலிருந்து கண்ணீர் வந்து. ஸ்தோத்திரம். இந்தவரை எனக்கு ஒரு நாடி கூட உம்மை நினைச்சு பார்க்காத, இவ்வளோ நன்மைகளை பெற்றுக்கொண்டு ஒரு வினாடி கூட உங்களை நினைச்சு பார்க்காத அந்த மனுஷர்களுக்கு, உலகத்தில் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மனிதர்களுக்கு நீர் சோத்திரம் உள்ள விசாலத்தின் நேரத்தையும் ஐஸ்வர்யத்தின் பணத்தை கொடுத்திருப்பீர் என்று சொன்னால், மகா வாழ வேண்டும் என்று விரும்புகிற எனக்கு ஸ்தோத்திரம், ஒரு ஃப்ரீ விடுதலை நேரம் இல்லையே. அதனால் எனக்கு இல்லாத ஒரு நேரம்
ஸ்தோத்திரம், நீர் அவர்களுக்கு எப்படி கொடுக்கலாம் என்று சொல்லி ஒரு கேள்வி ஸ்தோத்திரம் எழும்பியது. எழும்பிய மனம் உடஞ்சி அழுதது. அப்போதுதான் ஸ்தோத்திரம் கர்த்தர் உறுதிப்படுத்தின ஒரு காரியம், ஸ்தோத்திரம் இனிமேல் நீ என்ன செய்யலாம், ஸ்தோத்திரம் போகலாம் என்று கர்த்தர் உறுதிப்படுத்தி, இனிமேல் நீ என்ன செய்யலாம், ஸ்தோத்திரம் போகலாம் அப்படி என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை உறுதிப்படுத்தி ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, அதுதான் என்னுடைய வாழ்க்கையிலே கடைசி ஞாயிறுனா தொழிலுக்கு போனது ஸ்தோத்திரம். அன்றையில இருந்து கர்த்தர் இன்றைக்கு வரைக்க சுமார் 29 வருடங்கள் கர்த்தருடைய கிருபையினால தேவனாகிய கர்த்தர் என்ன செய்திருக்கார் ஸ்தோத்திரம், ஒரு ஸ்தோத்திரம் ஆராதனை கூட கிருபையினால ஸ்தோத்திரம் மிஸ் ஆகாதபடி தேவன் என்ன செய்திருக்கிறார், 29 வருடங்கள் நடத்தி இருக்கிறார். அப்படி என்று சொன்னால் தேவன் அப்போதுதான் அதை உறுதிப்படுத்துகிறார். இந்த ஆராதனை எப்படிப்பட்ட மகிமை உள்ளது, பரலோகத்தில் எவ்வளவு கனத்துக்குரியது, எவ்வளவு மேன்மை உயர்வுக்குரியது என்பதை தேவன் ஸ்தோத்திரம் பிரியமானவர்களே அது உறுதிப்படுத்தினார். 29 வருடங்களாக ஒரு ஞாயிறு கூட ஆராதனை விடாதபடி போக என் தேவன் கிருபையளித்தார். பாருங்கள், முதலாவது எனக்கு விடுதலை கிடைத்தது ஞாயிறு, ஆஃப் டே லீவ் கிடைக்கும் ஸ்தோத்திரம். அப்புறம் மதியத்துக்கு மேலே பிசினஸுக்கு போவேன் ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் ஆண்டவரிடத்தில் கேட்டேன், ஆண்டவரே ஸ்தோத்திரம் மதியத்துக்கு மேலேயும் கூட எனக்கு லீவ் தந்தால் நலமாக இருக்குமே என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் கேட்கும்போது அந்த ஞாயிறு முழுவதையும் கூட எனக்கு விடுமுறை கொடுத்தார். அப்போ பாருங்க, வாரத்தில் 4 நாட்கள் வியாபாரம் கிடையாது ஸ்தோத்திரம். ஆனால் அந்த 4 நாட்களுக்கு பல நாட்கள், 10 நாட்களுக்கு மேலே உள்ள வருமானத்தை என்ன செய்து விடுகிறார், ஒவ்வொரு மாதத்திலையும் தெளிவாக கிளியனா கொடுத்து விடுகிறார் ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இப்படியாக கொஞ்ச நாள் ஞாயிற்றுக்கிழமை தடையில்லாமல் தேவ சமூகத்தில், ஏனென்றால் இன்றைக்கு ஆராதனை முடக்கம் இருக்கு, இந்த ஆராதனை முடக்கத்தை குறித்து கவலை இல்லாமல், பாரம் இல்லாமல், வேதனை இல்லாமல் நிருசாரமாக இருக்கிற ஸ்தோத்திரம் ஆத்துமாக்கு ஸ்தோத்திரம் மறித்து அல்லது ஜீவன் இல்லாமல் போகிறதுக்கு நிறைய முகாந்திரங்கள் இருக்கு ஸ்தோத்திரம். ஆராதனை காரியங்களை கர்த்தர் வழங்கப்படணும் அப்படின்னா அதுக்கு பிறகு ஸ்தோத்திரம் ஆண்டவரிடத்தில் நான் கேட்டது உண்டு ஸ்தோத்திரம் என்னென்று சொன்னால் அந்த ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை லீவு, அப்புறம் ஒரு நாள் சனிக்கிழமை உபவாச ஜெபத்துக்கு ஸ்தோத்திரம் எனக்கு வீட்டில் மனைவி கொண்டு விட்டுட்டு ஸ்தோத்திரம் உளியக்காரர்கிட்ட கொஞ்சம் நின்று பேசிட்டு ஸ்தோத்திரம் மறுபடியும் வியாபாரத்துக்கு போகிறக்க வெளியே கிளம்பி வந்தேன் ஸ்தோத்திரம். பாருங்களா, அந்த நாட்கள்லேயே உபவாச ஜெபத்தில் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அதாவது ஆட்களே கிடையாது ஸ்தோத்திரம். பெண்கள்ல ஒரு 7-8 வருவாங்க, ஆண்களுக்குள்ள எனக்கு அது இருந்த மாதிரி தெரியல ஸ்தோத்திரம். வெறும் இடமா இருந்தது போல தான் இருக்கும் ஸ்தோத்திரம். ஒரு வேலை ஏதோ ஒன்று ரெண்டு வந்திருக்கலாம். பாருங்கள், அந்த நாட்களை அவர்கிட்ட வழி அவர்கிட்ட சொல்லிட்டு நான் இன்னைக்கு பிசினஸ் போறேன் யார் சொல்லி வீட்டில் மனைவி கொண்டு விட்டுட்டு அடியன் மறுபடியும் ஆவரத்துக்கு வெளியே போகணும்னு சொல்லி வெளியே வரும்போது ஸ்தோத்திரம் அப்போ ஊழியக்கார் சொன்னார் ஸ்தோத்திரம், நீங்க வந்து ஸ்தோத்திரம் இந்த சுபாச ஜபத்துக்கு இருக்கலாமே பிரதர் என்று சொல்லி அவர்கள் சொன்னார்கள். அன்போடு அப்போ சொன்ன உடனே வந்து ஸ்தோத்திரம் அவரிடத்துல சொன்னேன், சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை எனக்கு ஒரு லீவு எடுத்ததே ஒரு பெரிய காரியம் ஸ்தோத்திரம், பயங்கரமான காரியம். அப்போ சனிக்கிழமை வந்து நீ வாசித்து இருந்துட்டு போகணும்னு சொன்னாக்கா இது நடக்கிற காரியமா, இதெல்லாம் முடியுமா ஸ்தோத்திரம், இதெல்லாம் முடியாது ஸ்தோத்திரம், நான் போயிட்டு வாருகிறேன் அப்படி என்று சொல்லி அவர்கிட்ட சொல்லிக்கொண்டு அந்த ரூம்பை கடந்து ஆண்கள் இருக்கும் பாயை கடந்து அப்படி வரும்போது பயங்கரமான ஒரு சம்பவம் நடந்தது ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, என்னோட இடது காலை பிடித்து வானத்தின் பூமியை உண்டாக்கினது என்னுடைய கரம் என்ன செய்தது, என்னுடைய காலை பிடித்து கொண்டு ஸ்தோத்திரம் பிடித்து கொண்டு நீ இதிலே உட்காரு என்று சொன்னார். ஒன்றுமே எனக்கு புரியவில்லை, அப்படியே உட்கார்ந்துட்டேன். ஒரு கரம் வந்து அப்படி பிடித்து இடது காலை பிடித்து உட்காரு கேள்வி ஸ்தோத்திரம், உடனே அப்படியே உட்கார்ந்து விட்டேன் ஸ்தோத்திரம். பாருங்கள், அது கிட்டத்தட்ட ஒரு ஞாயிறு ஆராதனை உண்டாகி ஒரு சில வாரம் மாதம் இருக்கும் நினைக்கிறேன், சில மாதம் தான் இருக்கும் நினைக்கிறேன். பாருங்கள் பிரியமானவர்களே, அந்த ஸ்தோத்திரம் சனிக்கிற உபவாச சவத்தில் இரு என்று சொல்லி ஆண்டவர் உறுதிப்படுத்தி என்ன செய்தார், உட்கார வைத்து விட்டார். எழும்பவே முடியவில்லை. பாருங்கள், கிட்டத்தட்ட 28 வருடங்களுக்கு மேலாக உட்கார்ந்த ஆள் இன்று வரையிலையும் ஸ்தோத்திரம் அதில் எழும்பாதபடி தேவன் கருவளித்து ஸ்தோத்திரம். ஒரு ஆராதனை கூட தேவன கர்த்தர் மிஸ் ஆகாதபடி தேவன் அந்த உபாச ஆராதனை மிஸ் ஆகாதபடி கர்த்ததோ 2-3 ஞாபகத்துக்கு தெரிகிறது, மற்றபடி தெரிய இல்லை, இருந்த மாதிரி இல்லை. பிரியமானவர்களே, ஸ்தோத்திரம் எனக்கு மாமனார் ஸ்தோத்திரம் மறித்து சனிக்கிழமை அன்றைக்கும் கூட இந்த ஸ்தோத்திரம் மனைவி அனுப்பிவிட்டு
ஸ்தோத்திரம் தேவ சமூகத்தில் சனிக்கிழமை உட்கார கர்த்தர் உறுதி கொடுத்தார். அப்படிலாம் அந்த ஆராதனை கொடுத்து உறுதிப்பாடுகளை தந்தார். இன்னைக்கு ஆராதனைனாக்க இன்னைக்கு அநேகருக்கு வந்து ஸ்தோத்திரம் தேவ சமூகத்தில் ரொம்ப அலட்சியமாகவும் நிர்சாரமாகவும் ஏனதானமாகவும் போய்விட்டது. ஸ்தோத்திரம் எல்லாவற்றுக்கும் மகாந்தரமான இப்படிப்பட்ட நிலைமை அனுபவிச்சிருக்கிறார் என்பதை நாட்களை உணர்வேன். ஸ்தோத்திரம் பிரியமானவர்களே, அதுக்கு பிறகு ஸ்தோத்திரம் சனிக்கிழமை ஆண்டவருடைய கிருபையில் அவர் தானே உட்கார வச்சார் அல்லவா, எங்கள் ஆச்சரியம். ஸ்தோத்திரம் விடுமுறை கிடைத்து விட்டது. ஸ்தோத்திரம் அப்டே பண்ணிவிட்டு அப்டேக்கு மேலே போவேன். அதுக்கு பிறகு சாயங்காலம் காத்திருப்பு ஜெபத்துக்கு வரணும். அப்போ ஆண்டவரிடத்தில் வந்து ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கேட்டுக்கொண்டு இருந்தேன். சாயங்காலம் வரணுமே என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஆண்டவருடைய கிருபையினால சனிக்கிழமை ஃபுல் டே லீவ் கொடுத்தேன். கொடுத்து மறுபடியும் சாயங்காலமும் ஆராதனை வர ஆண்டவர் எனக்கு பயங்கர ஆச்சரியம். அப்போ வாரத்தில் ரெண்டு நாள், அப்போ மாதத்தில் எட்டு நாள் வியாபாரம் கிடையாது ஸ்தோத்திரம். ஆனால் அதை வந்து கிட்டத்தட்ட 15 நாள் 20 நாள் வருமானம் வர முடியாது. பயங்கர அதிசயமாக நடத்தினார் தேவன். ஆச்சரியமான ஸ்தோத்திரம் அவர் இந்த ஆராதனுடைய காரியத்தை அவர் விளங்க பண்ணினார். ஸ்தோத்திரம் பிரியமானவர்கள், இப்படியாக சனி நேரம் ரெண்டு நாள் லீவ் வந்துட்டு அதுக்கு பிறகு ஸ்தோத்திரம் அடியனை கொண்டு சில ஊழியங்கள் ஸ்தோத்திரம் பார்ட் டைம் ஊழியங்களை ஆண்டவர் நடத்த ஸ்தோத்திரம் செய்தார். பாருங்கள், ஒரு இடத்துல உபாச ஒரு இடத்துல ஒரு ஜெபக்கொண்டு நடந்து கொண்டு இருக்கும்போது இக்கட்டான இப்படி ஒரு கழுத்து நெருக்கடியான ஒரு நேரத்தில் அந்த இடத்துல கலந்து கொண்டு மன உடைந்தேன். இந்த குடும்பம் எவ்வளோ விசாலமாக பிரியாக சுதந்திரமாக இருந்து கொண்டு இருக்கிறார், நமக்கு இந்த சுதந்திரம் கிடைக்கலையே சொல்லி பயங்கர வேதனை இருந்தது. ஸ்தோத்திரம் அதுக்கு பிறகு இந்த மாதிரி சம்பவங்களை கர்த்தர் கிருவளித்தார். ஸ்தோத்திரம் அதுக்கு பிறகு பிரியமானவர்களே, என்னிடத்துல ஒரு யோசனை, ஆண்டவரே இந்த சனினே ரெண்டு நாள் ஆராதனைக்கு போயிருது. ஸ்தோத்திரம் ஏதாவது ஒன்று ரெண்டு பேரை புதுசாக சந்திக்க வீடு சந்திக்க அவர்களை ஸ்தோத்திரம் ஆலோசனை கொடுத்து நடத்த எனக்கு கூட ஒரு நாள் லீவு தரலாமே, வெள்ளிக்கிழமை நீங்கள் தரலாமே என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் கேட்டேன். பாருங்கள், மறுபடி கருத்துடைக்கிறவர்கள் வெள்ளிக்கிழமை ஆண்டவர் லீவு தந்தார். அப்போ கிட்டத்தட்ட 3 நாள் வாரம், நாம் ஒரு 12 போக ஒரு மாதத்துக்கு கிட்டத்தட்ட 17-18 நாள் தான் வியாபாரம். ஆனால் 40 நாள் வருவது அற்புதமாக கொடுக்கக்கூடியதாக இருக்குது. இதெல்லாம் எது காண்பிக்குது என்றால் அந்த ஆராதனையுடைய வல்லமையை உண்மையை அது. பாருங்கள், அங்கே போகும்போது ஸ்தோத்திரம் ஆராதனைக்கு போகும்போது ஸ்தோத்திரம் நேரம் தவறாமல் போகிற வழித்தார். ஸ்தோத்திரம் மழை வந்தாலும் சரி ஒரு வேளை ஸ்தோத்திரம் தேவரே நான் தேவ சமூகத்துக்கு போகணுமே என்று சொல்லி பாடப்பட்ட உடனே தேவன் அந்த ஆராதனை பயங்கரமான மழை நின்று பெய்து கொண்டிருந்து அதை உடனே நிறுத்தினார். நான் ஆராதனைக்கு உள்ள போன திரும்பி பார்க்கும்போது மழை மறுபடியும் பயங்கரமாக கொட்டு கொட்டுன்னு கொட்டியது. பிரியமானவர்களே, இப்படியெல்லாம் இன்னும் எத்தனையோ வகையிலே நடத்தின பகுதியில் உண்டு. பாருங்கள், ஒரு தடவை ஆராதனை போக முடியாத ஒரு சூழ்நிலை உருவாயிற்று, பயங்கர மழை. உடனே ஆண்டவர் ஒரு ஆலோசனை கொடுத்தேன், ஒரு ட்ரெஸ்ஸு காஞ்ச ஒரு ட்ரெஸ்ஸு அதாவது எக்ஸ்ட்ரா ஒரு ட்ரெஸ்ஸை எடுத்து பேக் பண்ணி வைத்துக்கொண்டு இந்த மழையிலே ஃபுல்லாக நடந்துட்டு போய் சர்ச்சில் போய் அங்கே இருக்க பாத்ரூம் அவ்வளோத்துக்கு அழைச்சி போட்டு இந்த ட்ரெஸ்ஸை போட்டு அங்கே இருப்பேன். சோத்திரம் பாருங்கள், அப்படியெல்லாம் தேவநாயகிய கர்த்தர் சோத்திரம் இந்த ஆராதனையில் இருக்க வலிமையை காண்பித்து என்னை உணர்த்தி வழி நடத்துகிறேன். ஸ்தோத்திரம் பயங்கர ஆச்சரியமாக இருந்து ஸ்தோத்திரம். அப்போ பாருங்கள், மாதம் 18 நாட்கள் தான் ஸ்தோத்திரம் வருமானம். ஆனால் 40 நாளைக்கு மேலே உள்ள வருமானத்தை ஆண்டவர் அருமையாக கொடுத்திருந்தார். ஸ்தோத்திரம் ஆச்சரியமாய் கொடுத்திருந்தார். பிரியமானவர்களே, அதன் பின்பாக ஸ்தோத்திரம் ஆண்டவரிடத்துல அப்படியாக ஸ்தோத்திரம் வா மாதத்தில் 18 நாள் வியாபாரம் தான் ஸ்தோத்திரம். 16 நாள் 18 நாளையும் சரக்குகள்லாம் ஒழுங்கு பண்ணுறதுக்கு 2-3 நாள் போயிடும். கரெக்டாக பார்த்தா 15 நாள் தான் ஒரு மாதத்துக்கு வருமானம். சாரி 15 நாள் தான் இல்லை, அந்த 15 நாள் வந்து 40 நாளுடைய வருமானத்துக்கு மேலே கொடுக்கும் அப்படி நடத்தி கொண்டு வந்திருந்தார். அதுக்கு பிறகும் ஒரு யோசனை, என்ன யோசனை என்று சொன்னால் ஆண்டவரே வியாபாரத்துக்கு லைனுக்கெல்லாம் போகும்போது ஸ்தோத்திரம் ஒரு யோசனை வரும், இந்த ஒரு ஜான் வயிற்றுக்காக ஸ்தோத்திரம் அப்படியே காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் இப்படி அலையணுமா ஸ்தோத்திரம், கர்த்தர் வந்து இந்த ஒரு ஜான் வயிற்றை நமக்கு வழி நடத்த மாட்டாரா அப்படி என்று சொல்லி எனக்கு முழு நேர ஊழியத்துக்கு ஒரு விருப்பம். ஸ்தோத்திரம் ஆண்டவரிடத்தில் கேட்டுக்கொண்டே இருந்தேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே சோதரன் நீர் அழைத்தா வர்றதுக்கு ரெடி என்று சொல்லி, ஒரு ஜான் வயிற்றுக்காக நான் வந்து இப்படி கடந்து கஷ்டப்படணுமா ஆண்டவரே, நான் உமக்காக ஏன் கஷ்டப்படக்கூடாதா, உமக்காக வாழக்கூடாதா, எக்ரூவ் செய்யப்படாதா அப்படி என்று சொல்லி கடைசியில் வந்து ஆண்டவர் ஒரு நாள் புதன்கிழமை வேத போட நடந்து கொண்டு இருக்கும்போது பாருங்கள், சோதரன் வாரத்தின் 4 வாரம் தவறாமல் கிருவ செய்த தேவன் புதன்கிழமை மறுபடியும் கன்வென்ஷன் குற்றங்கள் விழிப்பிச்சு எல்லாம் ஆண்டவர் கிருவ செஞ்சார். அப்போ பாருங்கள், அந்த புதன்கிழமை இரவு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவர் வந்து ஒரு நாள் செய்தி ஊழியக்கார் கொடுத்து கொண்டிருக்க வேளையிலே என்ன செய்யப்பட்டது, பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கும்போது ஸ்தோத்திரம் தேவனுடைய வார்த்தை பீடத்திலிருந்து அது புறப்பட்டு என்னை நோக்கி வந்தது. வலைகளை விட்டு நீ என்ன செய்ய வந்த அந்த வசனத்தை வைத்து கர்த்தர் உறுதிப்படுத்தி
உன்னுடைய தொழிலை விட்டு நீ வந்துடுன்னு சொல்லி ஆயிரக்கணக்கான நல்ல வருமானம் வந்து நல்ல கடன்லாம் முடிஞ்சு கிட்டத்தட்ட ஓரளவுக்கு முடிஞ்சு நல்ல வருமானம் வரக்கூடிய நல்ல ஒரு ஸ்டேஜ். ஸோ அது வந்து கொண்டு இருந்த ஸ்டேஜ். இப்போ நான் நினைச்சேன் கொஞ்சம் பணங்கள்லாம் நல்லா சேர்த்து பிள்ளைகளுக்கு ஏதாவது சேர்த்து வச்சுட்டு அப்புறம் வந்து சுதந்திரம் ஆண்டோட ஊழியத்துக்காக வரலாங்கிறது கர்த்தர் பிள்ளை என்னோட சுதந்திரம் நீ எனக்கு ஊழிஞ்சு புறட்டு வா என்று சொல்லி ஆண்டோட முழு நேரம் ஊழித்து அழைத்தார். பிரியமானவர்களே, ஒரு நிமிஷம் கூட ரெஸ்ட் இல்லாமல் இன்ஜினம் போல வாழ்ந்து வந்த அடியனுக்கு படிப்படியாக சா கொஞ்ச நாட்களிலே முழு விடுதலையே கர்த்தர் என்ன செய்தார். கன்வென்ஷன் 8 நாள் கன்வென்ஷன் பாருங்க, 10 நாள் அனுப்பி சோத்திரம், 9 நாள் கர்த்தர் அதிகம் இத்தனையோரும் ஏறணும். பிரியமானவர்களே, சோத்திரம், ஒரு நிமிஷம் கூட எனக்கு ஸ்தோத்திரம் ரெஸ்ட் இல்லாத எனக்கு வாழ்க்கை முழுதும் ஃப்ரீயா தேவ சமூகத்தில் தேவனுடைய பாதத்தில் இருக்க உதவி செய்தார். பிரியமானவர்களே, ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், அந்த நாட்களிலே அந்த ஆராதனைகளுடைய மகிமையை விலங்குகளையும் வல்லமைகளையும் அவர் விளங்க பண்ணினார். ஸ்தோத்திரம், வேதத்தில் இவ்வளோ ஆதாரங்கள் இருக்கு, நமக்கு தெரிய வசனங்கள், ஸ்தோத்திரம். அதே சமயத்தில் அந்த ஆராதனை நஷ்டப்பட்டதுனால, அதை நஷ்டப்படுத்தினதுனால அல்லது கொஞ்சம் அசட்டை பண்ணதுனால, பிரியமானவர்களே, எத்தனையோ ஆயிரங்கள் ஆண்டவர் 1,00,000 மேலே கூட லாஸ் பண்ணினார், லாஸ் பண்ணி அதை உறுதிப்படுத்தினார். இதில் நீ உறுதியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பிரியமானவர்களே பாருங்கள், அந்த இடநாள் கூட்டங்களிலே சோதரா ஜெபத்துக்கு போகணுமேங்கிறதுக்காக பணம் வியாபாரம் நடக்கும், பணங்கள் வரவும் செய்யும். பாருங்கள், உடனே வண்டியை லாக் பண்ணிவிட்டு க்ளோஸ்ட், இனி அடுத்த அப்படி 15 நாளோ 20 நாளோ கழிச்சு தான் இந்த ஏரியா வர முடியும். போய்கிட்டே இருப்பேன் ஸ்தோத்திரம், பணத்தை எதிர்பார்த்து அங்கே போகிறதில்லை ஸ்தோத்திரம், போய்கொண்டே இருப்பேன் ஸ்தோத்திரம். பாருங்கள், 15-20 நாள் கழிச்சுனா அந்த பணம் எனக்கு புரியுது, அங்கே இருந்து கொண்டே இருக்கும், ஆச்சரியமாக இருக்கும் ஸ்தோத்திரம். பிரியமானவர்களை இப்படி இன்னும் சொல்லப்போனால் இவ்வளோ காரியங்கள் உண்டு. இப்படியெல்லாம் தேவன் வெளிப்படுத்தி வழி நடத்தி ஆலோசனை கொடுத்து இந்த ஆராதனையை கர்த்தர் எனக்கு உறுதிப்படுத்தினார் ஸ்தோத்திரம். அதனால தான் எனக்கு பயங்கர ஆச்சரியமாக இருந்தது ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் இப்படி உறுதிப்படுத்தணுங்கிறது இல்லை, வேத வசனத்தில் எழுதப்பட்ட வார்த்தையை விசுவாசித்தாலே போதும் ஸ்தோத்திரம். இந்த நாட்களில் எனக்கு அந்த வேதத்தை குறித்த வழிபாடு வசனத்தை குறித்த அந்த வெளிச்சங்கள் கிடையாது. அதனால இந்த மாதிரி காரியங்களை உறுதிப்படுத்தி கொண்டு இருந்த அன்னைக்கு வசனத்தை குறித்து நல்ல தெளிவாக அறிஞ்சு இருந்து கூட இன்றைக்கு எவ்வளவு நிர்வசாரமாக உதாசீனப்படுத்தி தேவ சமூகத்தை சோதரை எந்தெந்த வகையிலெல்லாம் நஷ்டப்படுத்தினார் என்பதற்கு எத்தனை நாட்களே ஆராதனை முடக்கமாகவும் மற்ற ஊழியக்காரர்களுடைய சுவாசிகளுடைய குறைகள் நிமித்தமாகவே இதை அனுமதிச்சேன் என்பதை தேவன் திட்டம் தெளிவாக ஒரு திரும்ப திரும்ப அனுமதித்து சோதரன் ஆராதனை முடக்கத்தை அவர்கள் நிமித்தமாக தான் இதை சோதரை செய்தேன் என்ற உறுதியை தந்தார் பிரியமானவர்களே. அதனால் வந்து ஸ்தோத்திரம், இவ்வளோ மகிமைக்குரிய கனத்துக்குரிய ஸ்தோத்திரம், ஒரு பயங்கரமான ஒரு தெய்வீக பரிசுத்த ஆராதனை இன்றைக்கு முடங்கி பாலாய் கிடக்கு தேவ சமூகம் ஸ்தோத்திரம். ஆகையால் இதை கருத்தில் கொண்டு ஸ்தோத்திரம், இதுக்கெல்லாம் வந்து நாங்கள் தான் காரணம் என்பது கூட வழியில் சரி பண்ணி தேவ சமூகத்தை நோக்கி பாரப்பட வேண்டும். இந்த நாட்களிலே நல்ல தெய்வீக சிந்த கவலையில் இருந்தால் தான் ஆத்துமாக்கள் வந்து அந்த ஆத்மா வந்து என்ன செய்யும், ஜீவனோடு பிழைக்கும். ஆத்மா கெட்டுப்போனது சரீரத்திலெல்லாம் அழுகி இருக்காது, சரீரத்திலெல்லாம் தெரியாது, வேதனை வராது, வெடிப்பு வராது, கை வீங்கி இருக்காது, ஆத்மா நஷ்டமாக இருந்து வெளியே தெரியாது. எத்தனையோருடைய ஆத்மாவோ இந்த நாட்களிலே சோத்திரம் இது குறித்து கவலை பாரமற்றவர்களாக இருந்து தங்கள் ஆத்மாக்களை கெடுத்து கொண்டவர்கள் இருக்கிறார்கள். ஏமாந்து போகாதபடி தேவன் உங்களை காப்பாராக, தேவனுடைய இறக்கம் கிடைக்கணும், சீக்கிரம் ஸ்தோத்திரம் தேவன் தயவு பண்ணுவாராக. இதனால் இருந்த ஆராதனை டைம்களில் ஒரு வேலைக்கு ஆராதனை நான் என்னுடைய சபையில் ஆராதனை இல்லாவிட்டாலும் கூட அதுக்கு அதே ஆராதனை போல நினைத்து அங்கே 1/2 மணி நேரத்துக்கு முன்ன முடிஞ்சளவு சீக்கிரமாக வந்து தேவ சமூகத்தில் என்ன செய்யும் ஸ்தோத்திரம் இருந்து கொண்டே இருக்கும் பாடத்தோட பாட்டு பிடிச்சி கொட்டடிச்சு ஆராதிச்சு துதிச்சுட்டாலே ஸ்தோத்திரம் கவலையோடு பாரத்தோடு கற்று மனம் இறங்கணும் என்று அவருடைய பாதி கெஞ்சி மண்டாடி கொண்டு இருக்கிற காலம் இன்றைக்கி. ஆராதிச்சு துதித்து பாட்டு பிடிச்சி மனமகிழ்ச்சியே இருக்கிற காலமாக உங்களுக்கு தேவனாகிய கர்த்தர் இவ்வளோ வேதனை துக்கத்தில் இருக்கார், இவ்வளோ கவலையில் இருக்கிறார், ரொம்ப கண்ணியில் உபவாசத்துலையும் செபத்தில் இருக்கக்கூடிய காலம் இது சோதரம். அதனால் நல்ல பாடி துதித்து கொண்டாடுவோம், மகிழ்வோம், சந்தோஷப்படுவோங்கிற காலம் அல்ல இது. கர்த்தர் உங்களுக்கு உணர்வை தருவாராக, தெளிவை தருவாராக, புத்தியை தந்து ஆத்மாவை காப்பாடுவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் நாமத்து மைமோண்டாவது கர்த்தர் சொல்றோம்.